கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஜான் சாப்டர் செவன் வர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும் நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் இப்போ யோவான் என்ன சொல்கிறாரு அவர் சொன்னதெல்லாம் எடுத்து வச்சு சொல்கிறாரு அவர் வந்து நீங்கள் என்னை தேடுவீங்க என்னை காண மாட்டீங்க நான் இருக்கிற இடத்துக்கு உங்களால் வர முடியாது அப்படின்னு அவர் சொன்னதனுடைய கருத்து என்ன என்று அவர்கள் அவங்களுக்குள்ள விவாதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறார் நீங்கள் நல்லா கவனிங்க யோவான் பதிமூன்றாவது அதிகாரத்திலையும் பதினான்காவது அதிகாரத்துலேயும் சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக தான் எங்கே போக போகிறாரு எப்படி அவர்களோடு வந்து மறுபடியுமாய் பிதாவாகிய தேவனும் அவரும் பரிசுத்த ஆவியானவர் வந்து எப்படி அவங்களுக்குள்ள குடியிருப்பாங்க எப்படி ஆவியானவர் அவர்களை வழிநடத்துவார் என்று சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு விளக்கி கொடுத்தாரு ஆனா யூதர்களுக்கு அவர் ஒன்றும் சொல்லல இதற்கு காரணம் என்னவென்றால் சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனம் பாருங்க சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினான்கு கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் அப்போ என்னன்னா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு பயம் நான் அடிச்சிருவார் அப்படி இல்லை ஒரு மரியாதையுடன் கூடிய ஒரு பயம் ஒரு ஒரு மரியாதை ஐயோ தேவன் இந்த அகிலத்தையும் படைத்த தேவன் அவர் பேசுகிறார் என்று சொல்லக்கூடியது ஒரு கனத்துடன் கூடிய மரியாதை இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு தனக்கு பயந்தவர்கள் அதாவது ஆண்டவருக்கு பயந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க என்னென்னா ஆண்டவருடைய மனது கஷ்டப்பட்டு விடுமோ என்று சொல்லி அவருடைய மனம் கோணாதபடி அவருக்கு என்று அவரை பிரியப்படுத்த வாழுகிற வாழ்க்கை வாழுகிறவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுறவங்க அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களிடத்துல அவர் தம்முடைய ரகசியங்களை வெளியே வெளிப்படுத்துவார் இப்போ நான் சொன்னேன் யோவான் பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு இவைகளை குறித்து வெளிப்படுத்துகிறார் விசேஷமாக யோவான் பதி பதினான்கு பதினைந்து பதினாறாவது பதினேழாவது வசனங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா அது முழுவதிலேயும் யார் இருக்க மாட்டா காரியத்தை இருக்க மாட்டார் நல்லா கவனிங்க யூதாஸ் காரியத்தை இருக்க மாட்டார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தான் ரகசியம் கர்த்தருக்கு பயந்தவர்கள்ட்ட தான் அவருடைய வழி கர்த்தருக்கென்று வாழுகிற கர்த்தருக்கு பயந்து வாழுகிற மக்களுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய காரியங்களை அவர் வெளிக்காட்டுவார் இப்போ அதை தாங்க சொல்கிறாரு கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்துல அவர் வெளிப்படுத்தினார் ஆனால் இங்கே உள்ள யூதர்களுக்கோ அது வெளிப்படுத்தப்படலை அப்போ அவங்க வந்து கருத்து என்னன்னு சொல்லி தங்களுக்குள்ளே சொல்லி கொள்ளக்கூடிய காரியம் ஆனால் ஸ்ரீஷர்களுக்கு விளக்கப்பட்டது சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு ஆண்டவருடைய வழிகள் தெரியணுமா ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று தெரிய வேண்டுமா நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருங்க நிச்சயமாக தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்போ என்னன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதுனா ஐயோ அவர் நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு குச்சியை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரியும் நம்ம இந்த பக்கம் போனால் அடிச்சுடுவார் அந்த பக்கம் போனால் அடிச்சு அந்த பயம் கிடையாது இப்போ ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியோ இல்லை ஒரு நாட்டினுடைய ராணியவோ பார்க்க போகும்போது நீங்கள் எப்படி அவர்களுடைய அவர்களுக்கு பிடித்தமான அவர்களை மனம் கோணாகாதபடி நடக்கணும் அவர்களுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழணும்னு எப்படி வாழ்கிறோமோ அதுபோல ஆண்டவருடைய கற்பனைகள் நமக்கு தெளிவாக ஆண்டவருடைய எண்ணங்கள் என்ன அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகள் என்ன அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதெல்லாம் வேத வசனத்தில் மிக ஆழமாக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும் ஏன்னா பழியை காட்டிலும் கீழ்ப்படிதலே மேல் அப்போ நமக்கு வந்து நம்ம கொடுக்கிற காணிக்கையை காட்டிலும் நம்ம கொடுக்கிற எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நற்கணிகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது அது தேவனுக்கு பிரியமா இருக்கும் அவர்களுக்கு தன்னுடைய வழிகளை தேவன் போதிப்பார் சங்கீதம் நூத்தி மூணுல ஏழாவது வசனம் மோசேக்கு தன்னுடைய வழிகளை தெரியப்படுத்தினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ தன்னுடைய கிரியையை வெளிப்படுத்தினார் நீங்க இதில் இருக்கிறீங்க அவருடைய கிரியையை பார்க்கணும்னு பார்க்குறீங்களா அவருடைய அதிசயங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆண்டவரே எனக்கு உம்முடைய வழிகளை போதியுங்கள் என்று சொல்லி தேவன்ட்ட அவருடைய வழிகளை கேட்டு அவருக்கு பிரியமாய் அவருடைய பாதைகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக நல்ல ஆண்டவரே இதோ இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரியில் ஒவ்வொருவர் காயும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இதோ நாங்கள் இருல அந்தகாரத்தில் நடக்கிறவங்க ஆண்டவரே இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு உமக்கென்று வாழக்கூடிய ஒரு மக்களாய் வாழ்வதற்கு உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு உங்களுக்கு பயந்து ஆண்டவரே உங்களுடைய வழிகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்போது அந்த பாதைகளில் நடந்து இதோ என்னுடைய பிள்ளை உன் உண்மையும் உத்தமுமாய் இருந்தான் என்ற நல்ல சாட்சிகளை கேட்கக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்பேன்